ஒரு பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் கரியர், பெஸ்ட் ஃபியூச்சர். இது எல்லாமே கிடைக்கும் ஒரே இடம், AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் இரு சாதுக்கள் மற்றும் அவர்களின் கார் ஓட்டுநர் கடந்த ஏப்ரல் மாதம் கொல்லப்பட்ட சம்பவத்தை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரிக்க கூறி ஸ்ரீ பஞ்ச்தஸ்பன் ஜூனா அகாரா, கன்யாசம் உபாத்யாயே என்ற இரண்டு சாதுக்கள் அமைப்பு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் மகாராஷ்டிர அரசு ஜூலை 2 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சுப்பையா நகர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரை கடந்த 7ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த முகமது கில்லால், சதீஷ் உள்ளிட்ட சிலர் முன்விரோதம் காரணமாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக 5 பேரை பிடித்த போலீசார் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 23 வயதுள்ள ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த போலீசார் மற்றும் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த அதிகாரிகள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் இதுவரை 984 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக டெல்லி அரசு தெரிவித்த நிலையில், டெல்லியில் இதுவரை 2098 சடலங்கள் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா உயிரிழப்பு விவகாரத்தில் எதையும் மறைக்கவில்லை, மறைக்கவும் முடியாது. புள்ளி விவரங்களின் அடிப்படையிலேயே கொரோனா உயிரிழப்புகள் வெளிப்படையாக அறிவிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சமூக பரவலாக மாறவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மாணவர்களுக்கான மதிப்பெண்ணை கணக்கிட அவர்களின் வருகை பதிவேட்டினை தலைமையாசிரியர்கள் நாளைக்குள் மாவட்ட கல்வி அலுவலகத்திடம் ஒப்படைக்க பள்ளிக் கல்வி இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் பொதுமக்கள் வணிகர்கள் நலன் கருதி 15 நாட்களுக்கு முழு ஊரடங்கிற்கு அரசு உத்தரவிட்டால் கடைகளை அடைக்க தயார் என்று வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள வனப்பகுதியில் கடந்த 3 நாட்களில் கர்ப்பிணி யானை உட்பட 3 யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சலவை தொழிலாளர்கள், சலூன் கடைக்காரர்கள் மற்றும் தையல்காரர்களுக்கு நிவாரணமாக தலா 10,000 ரூபாய் வழங்க ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க முன்னாள் தலைவரும் தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினருமான ஆர்.சி. பால் கனகராஜ் நாளை பாஜகவில் இணைகிறார். மேலும் பால் கனகராஜ் தலைமையில் செயல்பட்டு வரும் தமிழ் மாநில கட்சியையும் பாஜகவில் இணைக்கிறார். மாதாந்திர பூஜைக்காக ஜூன் 14ஆம் தேதி சபரிமலை நடை திறக்கப்படும் நிலையில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்ட சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது. 2வது இடத்தை ஐஐஎஸ்சி பெங்களூரும், 3வது இடத்தை டெல்லி ஐஐடியும் பிடித்துள்ளன. அதேபோல கல்லூரிகள் பிரிவில் முதலிடத்தை புதுடெல்லியில் உள்ள மிரண்டா ஹவுஸ் கல்லூரியும், 2வது இடத்தை புதுடெல்லியின் லேடி ஸ்ரீராம் பெண்கள் கல்லூரியும், 5வது இடத்தை சென்னை பிரசிடென்சி கல்லூரியும் பிடித்துள்ளன. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கொரோனா தடுப்பு பணிக்காக தஞ்சாவூர் மாநகராட்சி பணியாளர்களை அனுப்பக்கூடாது என தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டாலே அந்த நபர் உட்பட வீட்டில் இருக்கும் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 38,716 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1,875 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 17,659 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 20,705 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 23 பேர் உட்பட 349 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 286,579 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 9,996 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
141,449 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 357 பேர் உட்பட 8102 பேர் உயிரிழந்துள்ளனர்.